தெய்வம் மனுஷ்ய ரூபேண அப்படின்னு பார்க்குறோம். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எப்படி ஈடுபடணும்னு காண்பிக்கிறதுக்காக தான் மகான்களே அவதாரம் பண்ணியிருக்கா. பார்க்கலாம், இந்த பாரத தேசத்தில் எத்தனையோ காலங்கள் உண்டு. ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி பண்ணின காலமும் உண்டு. நம்மளுடைய கடமைகளையோ நம்முடைய கலாச்சாரத்தையோ நாம் மறந்த காலமும் உண்டு. சுதந்திரத்தையே பறிகொடுத்த காலமும் உண்டு. தனித்து இயங்க முடியாத காலமும் கூட இருந்திருக்கு. ஆனால் இந்த பாரத நாட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, என்னென்னவோ பஞ்சம் வந்திருக்கு. அன்னத்துக்கும் கூட பஞ்சம் வந்த காலம் உண்டு. ஆனால் ஞானிகள் இல்லாத பஞ்சம் இந்த பாரத பூமியில வந்ததே இல்லை. எந்த காலத்தை எடுத்து பார்த்தாலும் ஞானிகளுடைய நடமாட்டம் இந்த பாரத பூமியில இருந்துட்டே இருந்திருக்கு. இந்த பாரத பூமியில பிறக்கணும்னு எத்தனை பேர் ஏங்கிருக்கா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாரத பூமியில ஒரு தரமானும் பிறக்கணும். ரஷ்ய நாட்டில் ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி. அப்போ அவன் கடைசி ஆசை என்ன அப்படின்னு அவருக்கு கேட்கப்பட்டது. அவர் சொல்றார், எனக்கு பெரிய ஆசை, சொத்து சுகம் எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. நான் கடைசியில் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன், இந்த ரீபர்த் அப்படிங்கிறத பற்றி, மறுபிறப்பு அப்படிங்கிறத பற்றி. இந்த மறுபிறப்புன்னு படிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஆசை மனசில் எழுந்தது. என்ன? எனக்கு இதுவரைக்கும் இந்தியாவான இந்த பாரத பூமிக்கு போய் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. நான் பல புஸ்தகங்களில் பார்த்துருக்கேன், பல பேர் சொல்லி கேட்டிருக்கேன், இந்த பாரத பூமியில் போய் ஒரு பிறப்புனாலே அது ஒரு பெரிய பாக்கியம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அப்பேற்பட்ட சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. ஒரு கால் எனக்கும் கூட ஒரு மறுபிறப்பு இருந்ததுன்னா இந்த பாரத பூமியில் நான் போய் பிறக்கணும் அப்படின்னா. ஞானியரும் தேவர்களும் கூட இந்த பாரத பூமியில பிறக்கணும்னு ஏங்குறாளாம். ஏன்னா இந்த பூமியே ஒரு புண்ணிய பூமின்னு பாக்குறோம். ஞானியரெல்லாம் இங்கு பிறந்திட வேட்கை கொண்டிடுறார் மா காளினி பராசக்தினி உலகோர் குல தெய்வம் எங்கள் ஆருயிர் தாய் நாடே பாரத திருநாடே இமயமும் முடியாய் குமரியும் அடியாய் நிற்கும் எம் தேவி இமயமும் முடியாய் குமரியும் அடியாய் நிற்கும் எம் தேவி மின்னலைப்பாயுது மெய் மறக்குது மகிழ்வு பொங்கிடுது எங்கள் ஆருயிர் தாய் நாடே பாரத திருநாடே உந்தன் மண்ணினை நீராய் அணிந்த புண்ணியமெய்திடுவோம் உந்தன் மண்ணினை நீராய் அணிந்த புண்ணியமெய்திடுவோம் உந்தன் நதியும் மலையும் வனமும் புனித தலமாகும் எங்கள் ஆருயிர் தாய் நாடே பாரத திருநாடே. இப்படி பரிபூர்ண வடிவமா இந்த பாரத மாதாவே இந்த உலகம் முழுக்க புண்ணியத்தையே வார்த்து கொடுக்கக்கூடிய தேசம். அந்த ஹரிஹர புத்திரனுடைய சரித்திரம் ஏற்பட்டது. எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. இந்த ஹரிஹர புத்திரனுடைய தனித்துவம் என்ன நமக்கே தெரியும். இந்த ஜெகநாத பெருமான் யார்? மகாவிஷ்ணு. உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய ஜெகநாத பெருமானை பார்த்தா எப்படி இருக்குமாம்? கருணையும் அந்த சாந்த பொலிவும் அப்படியே குடிக்கொண்டிருக்கும். அவரை பார்த்தாலே நம்மளுக்கு நகர மனசு வராது. அந்த அழகான அந்த முகவாய் கட்டோட அந்த பகவானுடைய அந்த கருணா விலாசத்துல நம்முடைய மனசையே நம்ம பறிகொடுத்துருவோம். இந்த குருவாயூரப்பனெல்லாம் பார்த்தா அப்படியே இந்த தெய்வத்தினுடைய அழகை பார்த்து சொக்கி போயிடுறோம் இல்லையா? அது ஏற்பட்ட ஒரு ஜெகஜால ஜீவனத்தோடு அந்த தேஜஸ் அமைஞ்சிருக்கு மகாவிஷ்ணு. அவர் ஜெகநாத பெருமான். அவரை பார்த்தாலே கருணையும் சாந்த பொலிவும் கிடைக்கும். மற்றொரு பக்கம் இவரை பார்த்தா சாந்தமும் கருணையும் தெரியறது. இந்த பகவானை பார்த்தா எப்படி இருக்காம்? உலகத்தினுடைய அநித்தியத்தை ஒரு பரபிரம்மம் காண்பிக்கிறது. இந்த உலகமே நிலையில்லாதது, நிலையானது நம்ம நம்பக்கூடியது நிலையில்லாதது, நிலையில்லைன்னு நாம நினைக்கக்கூடியது நிலையானதுன்னு காண்பிக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கு.
அந்த தெய்வம் எப்படி இருக்கா, உலக அநித்தியத்தை காண்பிக்க கூடிய தெய்வம். அப்படியே அந்த பகவானை பார்த்தா ஞானமும் வைராக்கியமும் ஒரு மனுஷனுக்கு பிறக்கிறது. அவர் தான் பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரனை பார்த்தா ஒரு மனுஷனுக்கு கருணை வராது, அந்த ஞானம் வரும். அந்த வைராக்கியம் எப்படி இருக்கணுமா? பார்வதி தேவி கீழ போயாச்சு சத்தியா, பரமேஸ்வரன் கல்யாணம் பண்ணிக்காம அந்த வைராக்கியசீலரா இருந்தாராம். அவர் தான் தட்சிணாமூர்த்தின்னு பாக்குறோம், தபஸ் பண்ற ஒரு க்ஷேத்திரத்திலையும் பாக்குறோம் இல்லையா, மேதா தட்சிணாமூர்த்தி. அப்படியே தபஸ் பண்ணிட்டு இருக்காரு மௌனமா. அந்த பகவான் பிற்பாடு பார்வதிய கல்யாணம் பண்ணிட்டார். அப்போ ஒரு மனுஷனுக்கு அந்த வைராக்கியம் அப்படிங்கறது எப்படி இருக்கணும்? வைராக்கியம் இருந்தாதான் அந்த இடத்துல ஞானம் வரும். ஒரு கால் ஞானம் இருந்து வைராக்கியம் இல்லைன்னா அது வியர்த்தமா போயிடுறது இல்லையா? அப்ப ஞானமும் வைராக்கியமும் கொடுக்கக்கூடிய தெய்வம் பரமேஸ்வரன். அவரை பார்த்தா ஒரு மனுஷனுக்கு உலகமே அநித்தியம் அப்படிங்கிறது தெரியறது. இந்த பக்கம் பார்த்தா ஜெகநாத பெருமான் மகாவிஷ்ணு, அவரை பார்த்தா அப்படியே கருணையும் அந்த சாந்த பொலிவும் கொடுக்கறது. அப்போ இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய அந்த தர்மசாஸ்தாவனுடைய விஜயம் எப்படி இருக்கும்? ரெண்டுமே கலந்தார் போன்ற ஒரு அற்புதமான பரபிரம்மம். அவரை பார்த்தா ஞானமும் வரும் வைராக்கியமும் வரும், ஆனா கருணையும் சாந்த பொலிவோட மக்களுக்கு அதை வார்த்து கொடுக்கக்கூடிய தெய்வமா இருக்க. இன்றைக்கு நாம தர்மசாஸ்தாவினுடைய விஜயத்தை பார்க்கிறோம்னா இதுக்கு ப்ரூஃப், இதுக்கு பிரமாணங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா பூதநாத உபாக்யானம், பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கக்கூடிய பூதநாத உபாக்யானம். மேலும் பல பேர் நாம நினைக்கிறோம் இந்த ஐயப்பன் அப்படிங்கிற சுவாமியே இப்பதான் சமீபத்தில் வந்தது. பல பேர் சொல்லுவா மகாவிஷ்ணு சிவன் தான் காலங்காலமா இருக்கிறது, இப்பதான் இந்த ஐயப்பன் சீசன்லாம் அப்படின்னு. இல்ல, நாம பத்தாம் நூற்றாண்டு நிகழ்வுகள் எடுத்து பார்த்தா ஆராய்ச்சி பண்ணி அதுலயும் தர்மசாஸ்தாவினுடைய சரித்திரம் இருக்கிறது தெரியுது. பத்தாம் நூற்றாண்டு நிகழ்வுகள் எடுத்து பார்த்தா சாதவாகனன், ஐயன், மாசாத்தன் அந்த பகவானுடைய பெயர்கள்லாம் ஆங்காங்கே பெரிய பெரிய புராணங்கள்ல கூட தென்படுறது. திருஞான சம்பந்தர் தன்னுடைய பாட்டுல சொல்லும் போது பரமேஸ்வரனை பாராட்டும் போது சொல்றார், பனை காட்டில் வாழும் சாத்தனார். பரமேஸ்வரனை பார்த்து பாடும் போது ஒரு இடத்துல ஐயப்பனை பத்தி சொல்றார், பனை காட்டில் வாழும் சாத்தனார் அப்படின்னு. கிபி ஏழாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் அப்பர் திருநாவுக்கரசர். அவர் சொல்றார், பரமேஸ்வரனை சிவபெருமானை பார்க்கும் பொழுது சாத்தனை மகனாக வைத்தார் அப்படிங்கிற, சாஸ்தாவை மகனாக வைத்த பரமேஸ்வரன் ஏழாம் நூற்றாண்டுல அப்பர் பாடிவிட்டு போயிட்டார். 4000 திவ்ய பிரபந்தத்திலையும் சிறிய திருமணல்ல சாத்தர்க்குத்தான் பின்னும் நேராக ஒன்றும் நேர்ந்தான், சாத்தர்க்குத்தான் பின்னும் நேராதன ஒன்றும் நேர்ந்தான் இருக்க. திருமந்திரம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது, அதுலயும் ஆங்கு வடமேற்கில் ஐயனார் கோட்டத்தில் அப்படின்னு இருக்கு. அதுலயும் ஐயனான சாஸ்தாவினுடைய சரித்திரம் இருக்கு. அருணகிரிநாதரும் தன்னுடைய திருப்புகழ்ல விடலிரலரி விமலர்கள் அருள் சூதன் வியந்து விரைவாய் நயந்துருப்பால். இது மாத்திரம் இல்ல, சிலப்பதிகாரம் மணிமேகலை எடுத்து பார்த்தாலும் ஐயப்பனுடைய வழிபாடு இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல 10ஆம் ஸ்காந்தம் 43வது அத்தியாயம் 17வது ஸ்லோகத்துல ஒரு அழகான வரி கிடைக்கிறது. கம்சனுடைய கண்ணுக்கு இந்த கிருஷ்ணன் எப்படி தெரிஞ்சான் அப்படிங்கிறார் பாகவதத்துல. இந்த கம்சனுடைய கண்ணுக்கு கிருஷ்ணன் எப்படி தெரிஞ்சாங்கிறார், சாஸ்தாவா தெரிஞ்சான் அப்படிங்கிறார். ஒரு உவமை சொல்லும் போது சாஸ்தாவா கம்சனுடைய கண்ணுக்கு கண்ணபிரான் தெரிஞ்சானா, அப்ப அந்த காலத்திலேயே வியாசர் சுக்கருடைய காலத்திலேயே சாஸ்தாவினுடைய வழிபாடு அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட பிரமாணம் அவசியம் இல்லை.